வெல்கம் டு ஜேஜே ராயல் டென்டல் கிளினிக். நான் டாக்டர் ஆலன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பல் ஆடுது அப்படின்றத பத்தி தான். நிறைய பேருக்கு பல் ஆடி இருக்கும், ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாம டென்டிஸ்ட போவீங்க. ஸோ கடைசி ஸ்டேஜ்ல போவீங்க, அதனால பல் எடுக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ல பல் எடுக்க வேண்டியது இருக்கும், சரியா? இப்போ எப்பெல்லாம் பல் ஆடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சின்ன வயசுல நீங்க ஒரு 6 இயர்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு பல் ஆடுறதுக்கான இது இருக்கும். ஏன்னா பால் பல் விழுந்து உங்களோட பெர்மனன்ட் டீத் வெளியே வரும். இது உங்களுக்கு ஒரு 19 இயர்ஸ் வரையும் இருக்கும். அதாவது உங்களுக்கு 12 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு ஒரு 28 டீத் வரையும் வெளியே வந்திருக்கும். பட் உங்களுக்கு விஸ்டம் டீத்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் பல், மேலே லாஸ்ட், கீழேயும் லாஸ்ட், எல்லா சைட்லேயும், அது வந்து உங்களுக்கு ஒரு 17 to 21 இயர்ஸில் வெளியே வரும். சில பேருக்கு வெளியே வராமல் மாட்டிகிட்டு இருக்கும். இது விஸ்டம் டீத்தை பற்றி நான் செப்பரேட்டாக சொல்லிடுறேன். பல் ஆடுறதுக்கு பற்றி மட்டும் நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். ஓகே, இப்போது பல் ஆடுது அப்படின்ற போது உங்களுக்கு எடுத்தோடனே ஃபுல்லாக ஆடி விழப்போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஆடுறது உங்களுக்கே தெரியும். பொறுமையாக டென்டிஸ்ட்டை போகலாம் அப்படின்னு நீங்கள் நாள் கடத்த உங்கள் பல் உங்களை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த பல் ஆடுறதுக்கான காரணம் என்னன்றத பார்க்கலாம். பல் எதனால் ஆடுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான் இல்லையே. ப்ரஷ் பண்ணுறோன்னு வேணால் சொல்லுங்கள், கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறோன்றது சொல்லாதீங்க. கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது டெக்னிக் வேறு, என்ன பிரிசில்ஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன டைரக்ஷனில் ப்ரஷ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுறோம், எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ப்ரஷ் சேஞ்ச் பண்ணுறோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ இது மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. உங்ககிட்ட கேட்டால் ப்ரஷ் பண்ணுறோம் அவ்வளோதான் சொல்வீங்களோ இல்லையே, என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஸோ இதெல்லாம் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ப்ரஷிங் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். தெரியாதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பார்த்து எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ரஷ் ஒழுங்காக பண்ணாததுனால என்ன ஆகும், சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே பல்லுக்கு நடுவில் போய் மாட்டிக்கும். இதில் மெயினாக அடி வாங்கிறது நம்மளோட கீழே இருக்க பல் தான், கீழே இருக்க ஃப்ரண்ட் டீத். கீழே இருக்க பல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லா பல்லும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், பட் கீழே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வாயில் இருக்க எல்லா பல்லும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது பெர்மனன்ட் டீத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நம்ம வாயில் இருக்க எல்லா பல்லும் கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்க பல் வந்து ரொம்ப குட்டி பல், கீழே 4 பல், அதாவது இந்த சிங்கப்பல்லுக்கு உள்ள அடங்கி இருக்க அந்த 4 பல் ரொம்ப குட்டி பல். நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள், ரொம்ப குட்டி பல்லாக இருக்கும். அது எப்படி குட்டியாக இருக்கோ அதேமாதிரி அதோட ரூட் இருக்கு இல்லையா, வேர், அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அழுக்கு, அதாவது காரைகள் சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம், இது நிறைய சேர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லை, நேராக கண்ணாடியில் போய் பாருங்கள், உள்பக்கமும் பார்க்கணும் வெளிப்பக்கமும் பார்க்கணும். நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரஷிங்கில் ஃப்ரண்ட் சைட் மட்டும் தான். ஃப்ரண்ட்ஸ் சூப்பராக வச்சுருப்பீங்க, கொஞ்சம் உங்கள் ஃபோனை கேமரா மோட்லேயோ இல்லை உங்கள் மிரரை கொஞ்சம் நல்லா வாய்க்குள்ள, அதாவது நாக்கு இருக்க பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா உள்ள, அந்த இடத்த நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட்டும் முக்கியம், பேக்கும் முக்கியம். ஸோ அந்த இடம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருப்பீங்க ப்ரஷிங்கில், அதனால என்ன ஆகும் அப்படின்னா, காரைகள்னு சொல்கிறக்கூடிய கால்குலஸ் அங்கே சேர ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மெதுவாக உங்களோட ஈறுகளையும் எலும்புகளையும் அரிக்கிறதுக்கான வேலையை தான் இந்த காரைகள் பண்ணும். அதனால தான் ஸோ பேஸ்மெண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, எலும்பு போச்சுன்னா பல் போயிடும். ஸோ இந்த எலும்பையும் ஈரையும் மெதுவாக அரிச்சிக்கிட்டே வரும். நம்மளுக்கு பல் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் எலும்பும் ஈரும் இருக்க வேண்டிய இடத்துல இந்த காரைகள் உட்கார்ந்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பல் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. காரைகளை ரிமூவ் பண்ணிட்டா பல்லோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்லையும் பார்க்கலாம், பேக்லையும் பார்க்கலாம். பட் உடனே ஆடுற பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான், பின்னாடியும் சேரும், பட் பின்னாடி போனோட டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ப்ளஸ் பல்லோட வேர் பார்த்தீங்கன்னா 2-3 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பல்லோட வேர் 2-3 இருக்கும், கீழே இருக்க கடாப்பல்லுக்கு 2 வேர் இருக்கும். பட் முன்னாடி இருக்க இந்த பல்லோட வேர் வந்து ஒன்று தான், ஒன்றா இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ போனோட திக்னஸும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கம்மி தான் ஆஸ் கம்பேர்ட் டு பேக் சைட். ஸோ கீழே அழுக்கு சேராமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும். ஸோ அதாவது நம்ம வந்து பேஷண்ட்ஸை சொல்கிறது, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக டென்டிஸ்ட்டை போய் செக் பண்ணி க்ளீனிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆடுற நேரத்தில் போயிட்டு க்ளீனிங் பண்ணிங்க அப்படின்னா நோ யூஸ், பல் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ கரெக்டான ப்ரஷிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கரெக்டாக க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈரும் போனும் போச்சு அப்படின்னா பல் போச்சு. ஸோ கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க.
சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கிளீனிங் பண்ணிக்கோங்க. பல்லு ஆடுறத நம்ம கிரேட் வைஸாக பிரிப்போம். நம்ம டென்டிஸ்ட்ரியில் கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீன்னு இருக்குது. கிரேட் த்ரீக்கு வந்துச்சுன்னா பல்லை காப்பாற்ற முடியாது, எடுத்து தான் போடணும். கிரேட் டூன்னு வச்சோன்னா 50-50% காப்பாற்றலாம், 50% கொஞ்சம் டவுட் தான், ப்ரொக்னோசிஸ் பார்க்கணும். ஸோ உங்கள் நீங்கள் டென்டிஸ்ட்டை போக வேண்டிய சிட்டிங்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும், மல்டிபிள் சிட்டிங்ஸ் போக வேண்டியது இருக்கும். கிரேட் ஒன் மைல்டாக தான் ஷேக்கினஸ் இருக்கா, உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரூட் கெனல் பண்ணி பல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் இருக்க பல்ல சப்போர்ட் எடுத்து ஸ்ப்ளிண்டிங் சொல்லுவாங்க, ஒரு வயர் மாதிரி வச்சு காம்போசிட்ன்ற ஒரு மெட்டீரியல் வச்சு ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் பக்கத்தில் இருக்க பல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இந்த பல்லுக்கு ஸ்ட்ராங் ஆகலாம். அதர்வைஸ் ரூட் கெனல் பண்ணி பல்லை காப்பாற்றுறது. ரொம்ப ஆடிச்சுன்ற பட்சத்தில் தான் நம்ம பல்ல எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அண்ட் நோர் மெத்தட் எப்படி என்ன பண்ணி நம்ம பல்லை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா, சர்ஜிக்கல் மெத்தட், அதாவது உங்களோட கம்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அங்கே வந்து போன் கிராஃப்ட் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு தையல் போட்டு வைக்கலாம். ஸோ ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது பண்ணாலும் பல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ மூணு, அதாவது ரூட் கெனால், ஸ்ப்ளிண்டிங் அண்ட் ஃப்ளாப் சர்ஜரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் அது மாதிரி இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.